वेलकम टू अरसु ऐशु क्रिएशन ना उंग अरसु पेसुरे नम्म इन्नैक्कु इंद वीडियो ले एन्ना पाक्क पोरोम्ना टू पंप HNS पंप अदोड कनेक्शन प्लस पैनल एप्पडी ऑपरेट आगुदु अप्पडिनु दा पाक्क पोरोम मॉडल पाथींगन्ना टू पंप उल्ल HNS पंप पैनल इदु அதான் பார்த்துருக்கோம். இது அதோட மோட்டார் யூனிட்டு பார்க்குறதுக்கு இப்படி செட்டாக ஒரே பேனலாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இது வந்து பேனல், இது டிஸ்பிளே யூனிட்டு. டிஸ்பிளே யூனிட் எடுத்து கூப்பிட்டிங்கன்னா இதில் வந்து ப்ரெஷர் என்ன இருக்குதுன்னு மென்ஷன் ஆகும். அது வந்து சிஸ்டம், இது ஹெல்த். லாஸ்ட்டில் இருக்கிற பார் வந்து ஃபால்ட்டு பார், இன்கேஸ் ஏதாவது பம்பில் ஃபால்ட்டு வந்துச்சுன்னா இல்லை இண்டிகேட் பண்ணும். இப்போ அதை கீழே கொஞ்சம் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பம்ப் ஒன்னோட மேனுவல் ஆன் ஆஃப் சுவிட்சு, இது பம்ப் டூவோட மேனுவல் ஆன் ஆஃப் சுவிட்சு, இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல் சுவிட்சு. இப்போ மேனுவல் மோடில் இருக்குது. சென்டர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் மோடு, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மோடு. ஓகேங்க, இது மெயின் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா பஸர், இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட் ஏதாவது வந்துச்சுன்னா பஸர் மூலமாக இண்டிகேட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா பேனலோட இன்னர் பார்ட்ஸு, இது டிஸ்பிளே யூனிட்டு, இது ஆட்டோ மேனுவல் சுவிட்ச், இது மோட்டார் டூ சுவிட்ச் ஆன் ஆஃப், இது மோட்டார் ஒன் ஆன் ஆஃப், பஸ்ஸர், இது பார்த்தீங்கன்னா மெயின் ஆன் ஆஃப். இது பார்த்தீங்கன்னா டிரைவ் யூனிட்டு, இது வந்து வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி டிரைவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டார் வந்து வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி டிரைவ் மூலமாக தான் ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் மோட்ரு வந்து சடனாக ஆன் ஆகாது, ஸ்லோவாக ரன் ஆகி தான் ஸ்பீடு ரீச் ஆகும். அதுக்காண்டி தான் இந்த வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி டிரைவ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற ரெண்டு யூனிட்டும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூனிட்டு, இது டேப்பிங்ஸ் மூலமாக வேரியபிள் வோல்டேஜுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஏசி டு டிசி கன்வெர்டர் யூனிட்டு, 12 வோல்ட்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பவர் சப்ளை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது மெயினாக இது வழியாக தான் சப்ளை ஃப்ளோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து பாருங்கள், 3 MCB இருக்கும், மெயின் MCB இருக்கும். ஃபஸ்ட்டு சுவிட்ச் பார்த்திங்கன்னா மெயின் MCB, இதை ஆஃப் பண்ணதும் டிரைவ் வந்து ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கு எகெயின் 2 MCB இருக்கும். அது பார்த்திங்கன்னா இது மோட்டார் ஒன்னோட MCB, இது மோட்டார் டூவோட MCB. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதும் டிரைவ் வந்து ஆன் ஆகிடுச்சு. இதே யூனிட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபியூஸு, ஃபியூஸ் யூனிட்டு. எகெயின் கீழே பார்த்தீங்கன்னா 4 கண்டக்டர் இருக்குது. இது ஒவ்வொன்றும் 2 மோட்டாருக்குள்ளது. இது ஒரு இந்த யூனிட் 2 ஒரு மோட்டாரோடது, இந்த 2 யூனிட் கண்டக்டரும் ஒரு மோட்டாரோடது. அதுக்கு அடுத்த யூனிட்டை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் பிரிவென்டர் வித் ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே. எகெயின் PCB போர்டு பாட்டமில் மெயினாக இருக்குது, மெயின் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்டு. இது நம்ம மோட்டாருக்கு இன்புட்டாக கொடுக்க வேண்டிய ROIB கனெக்ஷன், ROIB கனெக்ஷன். எகெயின் இருக்கக்கூடிய 3 டெர்மினலும் பார்த்திங்கன்னா மோட்டாரோட ஃபஸ்ட் மோட்டாரோட ROIB அவுட்புட்டு, நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் மோட்டாரோட ROIB அவுட்புட்டு. எகெயின் இருக்கிறது டெர்மினல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோட் சுவிட்சியோட டெர்மினல், ஃப்ளோட் சுவிட்சியோட டெர்மினல். எகெயின் இருக்கிற 2 டெர்மினல் லூப்பிங், இந்த லூப்பிங் கேபிள், இந்த கேபிள் வந்து ப்ரெஷர் சென்சார் எதில் கனெக்ட் ஆகிருக்குன்ட்டு காட்டுறேன். அதோட கேபிள் நான் போகுது இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ப்ரெஷர் சென்சார் மோட்டாரில் கனெக்ட் ஆகிருக்கும், மோட்டாரோட பம்போட இதில் பார்த்தாங்களே தெரியுது. பம்போட டெலிவரி யூனிட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் பம்போட டெலிவரி யூனிட்டு. பம்போட டெலிவரி யூனிட்டில் ப்ரெஷர் சென்சார் இந்த கனெக்ட் ஆகிருக்கு இந்த கேபிள். லாஸ்ட்டாக இருக்கிற 2 லூப் பார்த்திங்கன்னா இதில் ஒரு லூப்பு, இதில் ஒரு லூப்பு, 2 லூப் இருக்குது. இந்த 2 லூப்பும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்கேஸ் மோட்டார் ஆட்டோமேட்டிக்கில் ஒர்க் ஆகட்டு,
ஒரு ப்ரெஷர் சுவிட்சை யூஸ் பண்ணி இதெல்லாம் மேனுவலாக யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போது மோட்டர் பேனல் கனெக்ஷனை பார்த்துட்டோம், இப்போ ப்ளம்பிங் பைப்லைன் கனெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். இப்போ மெயின் இன்கமிங் அதாவது சக்ஷன் லைன், சக்ஷன் லைன் டேங்கு, இதான் டேங்க்லேருந்து வருது ஒரு பட்டர்ஃப்ளை, இதான் ஒரு பட்டர்ஃப்ளை வால்வு. பட்டர்ஃப்ளை வால்வு மூலமாக கனெக்ட் பண்ணி வாட்டர் இதில் வருது, பார்த்திங்கன்னா தெரியும். எகெயின் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைனர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்கேஸ் ஏதாவது டஸ்ட் எதுவும் பம்பில் போய் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கக்காண்டி இந்த ஸ்ட்ரைனர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைனரில் அவுட்லேருந்து நேராக வந்து சக்ஷன் சைடில் வருது, சக்ஷன் ஹெட்டுக்கு வருது. சக்ஷன் ஹெட்டில் ரெண்டு மோட்டருக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக வால்வ் இருக்கும். எகெயின் ரெண்டு மோட்டார்ஸு, அதுக்கு அவுட் புட்டில் பார்த்தீங்கன்னா டெலிவரி லைனு, டெலிவரி லைனில் ரெண்டு என்ஆர்வி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மோட்டாரோட என்ஆர்வி, இது அனதர் மோட்டாரோட என்ஆர்வி. இன்பிட்யூனில் அவுட்புட்டில் வந்து ஒரு ப்ரெஷர் சென்சார் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இன்கேஸ் நம்ம ஆட்டோ மோட்டோ மோடில் வந்து ரன் ஆகலைன்னா வாட்டர் ப்ரெஷர் சுவிட்சை யூஸ் பண்ணி ரன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியே இருக்கும். பார்த்திங்கன்னா அவுட்புட்லேயும் ரெண்டு வால்வ் இருக்குது. எகெயின் அவுட்புட்டு லைன் வந்து டைரெக்டாக அவுட்புட்டு போகுது, பார்த்திங்கன்னா தெரியும் அவுட்புட் லைன் போகுது. அவுட்புட் லைனில் வந்து மெயினாக என்ன இருக்குன்னா ஒரு என்ஆர்வி, கீழே ஒரு என்ஆர்வி, அப்புறமா வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வால்வு, நான் ரிட்டர்ன் வால்வு, ஒரு பட்டர்ஃப்ளை வால்வு இருக்குது. எகெயின் இந்த அவுட்புட்டில் வந்து ஒரு டி ஃபிட்டிங் போட்டு ப்ரெஷர் வெசல் கனெக்ட் பண்ணோம், அதோட கனெக்ஷன் பார்க்குறீங்க. இதில் ரெண்டு ப்ரெஷர் வெசல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டு ப்ரெஷர் வெசல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ப்ரெஷர் வெசலையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணோம். லைன் பார்த்திங்கன்னா டெலிவரி லைன்லேருந்து ஒரு டி மூலமாக ரெண்டு ப்ரெஷர் விஷயலையும் ஒரே லைனில் கனெக்ட் பண்ணி அதோட அனதர் எண்டு ஒரு வால்வு கண்ட்ரோல் மூலமாக எகெயின் அந்த இன்லெட்டு டேங்குக்கு ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் இதோட ப்ளம்பிங் லைன் கனெக்ஷன். ப்ரெஷர் டேங்க் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒரு 2-3 மினிட்ஸுக்கு வந்து இதோட ப்ரெஷர், இந்த டேங்கில் இருக்க ப்ரெஷர்னால அந்த பைப் லைனை ப்ரெஷராகவே வச்சுருக்கிறதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா டெக்னிக்கலாக பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டரை மேனுவல் மோடில் இருக்கும்போது மட்டும்தான் மேனுவலில் மோட்டரை ரன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகுது, மோட்டர் 2 ரன் ஆகுது. மேனுவல் மோடில் மட்டும்தான் இது பண்ணணும். இப்போ இன்கேஸ் ஏதாவது டிஸ்பிளேயில் ஃபால்ட்டு வந்துச்சுன்னா, இப்போ சிஸ்டம் ஹெல்த்தின்ட்டு வருது, இன்கேஸ் டிஸ்பிளேயில் ஏதாவது ஃபால்ட்டு வந்துச்சுன்னா அதை ரீசெட் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோ மேனுவல் பொசிஷனை ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டு தான் இதை ரீசெட் பண்ணோம். இதை ரீசெட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், எகெயின் ஒன் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், 4 அலாரம்ன்ட்டு வருது, அந்த 4 ஃபிக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். எகெயின் ஆக் 1 அதை ப்ரெஸ் பண்ணுங்கள், சிஸ்டம் ஹெல்த்தின்னு வந்துடுச்சு. எகெயின் ஹோம் பேஜுக்கு வரதுக்கு ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஹோம் கீ ரெண்டையும் சைமன்டெனிஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஆட்டோ மோடில் இருக்கும்போதும் டிஸ்பிளேயில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஆட்டோவில் செலக்ட் பண்ணி விட்டுடலாம், ரொம்ப ஆட்டோவில் ஒர்க் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.